கிர்கிஸ்தான் நாட்டில் இருந்து 5 பெண் ராணுவ அதிகாரிகளுக்கு சென்னை பரங்கிமலையில் இருக்கும் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்திய ராணுவம் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் இங்கு வந்து முறையாக பல குறுகிய கால மற்றும் நெடுங்கால பயிற்சிகள் எடுத்துக்கொள்கின்றனர். அதன்படி கிர்கிஸ்தான் நாட்டை சேர்ந்த 5 பெண் ராணுவ அதிகாரிகளுக்கு குறுகிய கால பயிற்சி சென்னை பரங்கிமலையில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி மையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த 5 கிர்கிஸ்தான் நாட்டு பெண் ராணுவ அதிகாரிகளும் தங்களது பணியில் மிகவும் சிறந்து விளங்குவதால் அடுத்த கட்ட பயிற்சிக்காக இங்கே வந்துள்ளனர். இவர்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. Process that we have is first our lady cadets get trained in the academy, we groom them to be basic military soldiers and then they go into the units, whereas in their country they directly join the units and then they are trained in their respective as per their arms and services. So there they don't have an academy where women officers are trained, so that is the main aim of their visit here, to learn and to acquaint themselves with the methodologies of training here. So that they can maybe incorporate it there. ஏப்ரல் 14 தேதி தொடங்கிய இந்த பயிற்சியானது மே மாதம் 4 தேதியுடன் நிறைவடைகிறது. துப்பாக்கி சுடுதல், மற்ற ஆயுதங்களை கையாளுதல், உடற்பயிற்சி, ஆங்கில பயிற்சி, தகவல் தொழில்நுட்ப பயிற்சி, தலைமை பண்பு, இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. கிர்கிஸ்தான் மற்றும் இந்திய ராணுவத்தின் இடையே உள்ள நட்பை பலப்படுத்தும் விதமாக இந்த பயிற்சி அமைந்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையே பலமான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருந்தால் மட்டுமே ராணுவம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அந்த வகையில் இந்திய ராணுவம் சோவியத் யூனியன் நாடுகளுடன் மட்டுமன்றி உலகின் பல்வேறு நாடுகளுடன் ராணுவம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு ராணுவ வீரர்களுக்கு இந்தியாவில் பயிற்சியும் கொடுத்து வருகிறது. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவேரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவேரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.